போன வீடியோல நானு ட்ரீ டயகிராம் பத்தி பேசறேன் அப்படி சொல்லிருக்கேன் டாஸிங் எ காயின் रिलेटेड வித் ட்ரீ டயகிராம் சொல்றேன்னு சொன்னே இல்லையா அதோட இப்போ அந்த ஃபுல் திங் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணப் போறேன் அதோட கொஞ்சம் ப்ராப்ளத்தை நான் இங்க உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு 2 மார்க்ஸ் 1 மார்க் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இருப்பேன் ப்ளஸ் ட்ரிக்கி क्वेश्चंस உங்களுக்கு இதல கிடைக்கும் நவ how the tossing a coin represents in terms of tree diagram அது ஒரு காயினை நம்ம டாஸ் பண்றோம் இல்லையா ஹெட் டெயில் கிடைக்குது அத ட்ரீ டயகிராம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணா என்ன வருது அது கார்டீசியன் ப்ராடக்ட்ல இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இப்போ டாஸிங் a coin once ஒரு காயினை வந்து டாஸ் பண்றீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது ஹெட் டெயில் கிடைக்குது இல்லையா இப்போ இந்த ஹெட்க்கு நேரா என்ன பண்ணுங்க மறுபடியும் அதே ஹெட்டியே போட்டுடுங்க அதே டீக்கு நேரா ஹெட்டி போட்டுடுங்க இது டாஸிங் எ காயின்ஸ் ஒன்ஸ் இப்போ டாஸிங் எ காயின்ஸ் ட்வைஸ் அப்படிን போது நமக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் கிடைக்குது ஹெச் ஹெச் ஹெட்டி டிஹெச் டிடி இல்ல பாத்தீனா ரெண்டு எலிமெண்ட் இருக்கும் ரெண்டு ஆர்டர் பேர் அதாவது ஹெச் கமா டி இதல பாத்தீனா நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கும் சோ இப்போ டாஸிங் எ காயின் ட்ரைஸ் மூணு தடவை டாஸ் பண்ண என்ன ஆகும் அதே இடத்துல வந்து ஹெச் டி இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட இது வந்து இதான் a cross b அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த a cross b க்கு அப்புறம் a cross b cross c सपोज இது நம்ம c ஆ எடுத்துக்கிறோம் இது a வாவோ இது b ஆ எடுத்தா இது a cross b வரும் a cross b யோட நம்ம இன்னொரு தடவை cross பண்ணா a cross c வரும் பாத்தீங்கன்னா h h h h h t சோ முதல்ல இந்த ரெண்டு டம் எடுத்துக்கங்க உங்களுக்கு சோ இது வந்துரும் உங்களுக்கு ரெண்டாவது அமர் எடுத்தீனா HTH HTT THH THT TTH TTT சோ இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 சோ 8 வரும் பாத்தீங்கன்னா a cross b cross எத்தனை எலிமெண்ட் வருது 8 எலிமெண்ட் வருது நம்ம டாஸ் பண்றது h and t சோ இது வந்து இன்னும் கூட சொல்லலாம் இன்னும் நல்லா சொல்லணும்னு சொன்னா இது வந்து 2 பவர் 1 this is 2 பவர் 2 this is 2 பவர் 3 சோ 3 டைம்ஸ் டாஸ் பண்றோம் ஹெட் டெயில் வருது சோ 8 வருது சோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேர் வந்து a cross b னு சொல்லலாம் a cross b cross னு சொன்னா ரொம்ப நல்ல அழகா இதெல்லாம் உங்களுக்கு ப்ராபபிலிட்டில யூஸ் பண்ணீங்க நல்ல ப்ராபபிலிட்டி போய் படிச்சீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்தர் ஸ்டடிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவ் டு டாஸ் ஹவ் டு கெட் எ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம இதே 10th ஸ்டாண்டர்ட்ல லாஸ்ட் சாப்டர் நம்ம படிக்க போறோம் அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லா ப்ராப்ளம்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ க சம்பந்தப்பட்ட சில क्वेश्चंस நான் உங்களுக்கு இப்போ டீல் பண்ண போறேன் ஓகேவா சோ गिवन A equal to 2 minus 2 B equal to 1 minus 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டு செட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு செட்ஸ்ல நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் find A cross A அது கண்டுபிடிக்க போறோம் A cross B கண்டுபிடிக்க போறோம் and B cross A சரி போறோம் a cross a cross b and b cross a சோ a cross a நான் எடுத்துக்கறேன் a ல பாத்தீங்கன்னா 2 minus 2 மறுபடியும் cross போட்டுட்டு 2 minus 2 அப்ப நீங்க cross பண்ணீங்கன்னா 2 2 2 minus 2 minus 2 2 minus 2 minus 2 வரும் சோ நாலு எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் this is our a cross a நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன் a cross b கண்டுபிடிக்க போறேன் புரியுதா
So A ला पाती ना 2 minus 2 element रखे, B ला पाती ना 1 minus 4 अपने का element रखे. इधर cross पनी ना 2 1 अपने का order पेर वरों, 2 minus 4, minus 2 1, minus 2 minus 4. அடுத்த படியா நம்ம என்ன பண்ணப் போறேன் b cross a கொண்டு போறேன் எல்ல கொண்டு இது வந்து a cross b இது என்ன போடுறது b cross a so what is b 1 minus 4 cross 2 minus 2 say 1 comma 2 1 comma minus 2 minus 4 comma 2 minus 4 comma minus 2 இப்படி வரும் so இதுல எல்லாம் நான் நோட் பண்ணீங்கன்னா A cross B, B cross A पाती ना इधर 2 1 बंदर को इधर 1 2 बंदर को इधर 2 minus 4 इधर minus 4 2 बंदर को इधर minus 4 2 बंदर को so इधर 1 minus 1 2 so अपने यूं लगे मारी बंदर को so A cross B इधर वैरा B cross A इधर वैरा इधर वाला order pair वैरा इधर वैरा इधर वाला position वैरा मुझे तेरी हो so तो लगा A cross B is not equal to B cross A और सम पाते हैं ना so இப்ப நம்ம இரண்டாவது சம்க்கு நம்ம போறோம் ப்ராப்ளம் நம்பர் 2 க்கு போறோம் so இதுல a is equal to mn அப்படிங்க ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கறேன் b is equal to null set அதாவது பை னு சொல்லுவோம் ஓகேவா so இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் a cross b என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் a cross b பாத்தீங்கன்னா a வந்து mn cross b வந்து empty set நல் செட் இதுலயே கிடையாது ஒரு எலிமெண்டும் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா m ஓட எதை நாம ஆர்டர் பண்ண முடியாது சோ நமக்கு ஆர்டர் பேரே கிடைக்காது அதனால நமக்கு என்ன கிடைக்கும் mc empty செட் நமக்கு கிடைச்சிரும் நல் செட் கிடைக்கும் வெற்று கடம் கிடைக்கும் நமக்கு அதாவது இதுல எலிமெண்டே இல்ல சோ இது எதோட பேர் பண்ண முடியும் இதோட பேர் பண்ண முடியாது அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல் செட் கிடைக்கும் அதாவது வெற்று கடம் கிடைக்கும் சோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த பாயிண்ட் உங்களுக்கு a cross b is equal to pi only if either a or b is null set னு சொல்லிருக்கேன் a ஓ அல்லது b ஓ வந்து null set ஆ இருந்தா a cross b வந்து null set ஆ இருக்கும் இப்போ b cross a போட்டால என்ன வரும் அதே null set வரும் for example b cross a னா போறோம் பாருங்க b ல null set இருக்குது cross a னா இருக்கு mn so இப்படி போட்டால நமக்கு என்ன வரும் null set தான் வரும் அதாவது empty set கிடைக்கும் இப்போ b cross a ல பாத்தீங்கன்னா b ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு நாம பார்க்கணும் b வந்து இதுல வருது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நாம எடுத்துக்கணும் -2 0 0 3 அப்ப b ங்கற எலிமெண்ட்ல என்ன இருக்கும்னா -2 0 3 இந்த மூணு எலிமெண்ட் இருக்கும் இதே a ல பாத்தீங்கன்னா இரண்டாவது எலிமெண்ட் போய் பாருங்க 3 4 அதே 3 4 தான் இங்க இருக்கும் சோ 3 4 சோ b ல மூணு எலிமெண்டோ ஏல ரெண்டு எலிமெண்டோ எடுத்துக்கணும் அதாவது bன்ற b cross a கொடுத்தானா ஃபர்ஸ்ட் வர எலிமெண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் இரண்டாவது a வந்துனா 3, 4 சோ இரண்டாவது எலிமெண்ட் நீங்க எடுத்துக்கணும் இப்போ நம்ம நானாவது ப்ராப்ளம்ஸ் நம்ம போக போறோம் சோ நானாவது ப்ராப்ளம்ல என்ன கொடுக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா given capital a is equal to a b q capital b is equal to 2 3 capital c is equal to p q r s இந்த மாதிரி மூணு செட்ஸ் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க இந்த மூணு செட்ஸ்ல என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா find நல்ல கவனிங்க n of a union c cross b இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படினு கண்டு சொல்றாங்க அதாவது n of a union c cross b ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க சோ அவங்க ஆர்டர் பேர் கேட்கல என்ன கேக்குறாங்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் a யூனியன் c நீங்க போடணும் ஃபர்ஸ்ட் a யூனியன் c னு எழுதிக்கிங்க சோ a ல a b q c ல யூனியன் போட்டுடுங்க c ல வந்து p q r s சோ இத யூனியன் பண்ணீங்கன்னா a b q இருக்கு பாருங்க ரெண்டு காமன் அதையும் எடுத்து எழுதணும் q அடுத்து p r s இதா வந்து a யூனியன் c இப்போ இதோட என்ன செய்யப் போறோம் a யூனியன் c ஓட
என்ன செய்ய போறோம் cross b போட்டீங்கனா நமக்கு எத்தனை எலிமெண்ட் வரும் பாருங்க இப்போ n of a union c cross b னா n of a union c cross n of b n of a union c ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு 1 2 3 4 5 6 எலிமெண்ட் வந்துருக்கு சோ இதுல 6 எலிமெண்ட் வந்துருக்கு n of b ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க நமக்கு 2 எலிமெண்ட் வந்துருக்கு சோ 6 into 2 12 எலிமெண்ட்ஸ் சோ நீ ஆர்டர் பேர் எழுத வேண்டாம் நாம கேக்குறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் சோ நீங்க a union c கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் डायरेक्टली n of a union c cross b ని கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் இப்போ நம்ம அஞ்சாவது ப்ராப்ளத்துல போறோம் அஞ்சாவது ப்ராப்ளம் போறது முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிறேன் அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு a, b equal to b, a ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் நான் என்ன சொல்லிருக்கேன்னா a equal to b அது a உம் b உம் ஈக்குவலா இருக்கணும் இல்ல b உம் a உம் இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் சொல்லிருக்கேன் இந்த சீட் நம்பர் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 5, 9 அதாவது 5th ரோல 9th சீட் 9th ரோல 5th சீட் ரெண்டு டிஃபரண்ட் பொசிஷன் இல்லையா அத பேஸ் பண்ண மாதிரி சில क्वेश्चंस இது வந்து 1 மார்க்ல கேட்டிருக்காங்க டெக்ஸ்ட்புக்ல அதெல்லாம் பார்த்தனால இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் அது ஓகேவா சோ இந்த क्वेश्चन என்ன சொல்றாங்க இன் தி ஆர்டர் பேர்ஸ் If the ordered pairs a plus 2 comma 4 and 5 comma 2a plus b are equal, then a comma b is dash. This is the one mark question. Textbook level one mark questions. That is the concept based on it. So a plus 2 comma 4 on 5 comma 2a plus b equal ஆ இருந்தால் ab என்ற எலிமெண்ட் மட்டும் என்ன இருக்கணும் அப்ப கண்டுபிடிக்கிறது வந்து a என்ற எலிமெண்ட் b என்ற எலிமெண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சோ இப்போ நான் ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன் இதையும் நாம ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்ப ஈக்குவல் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் என்ன ஆகும் ஈக்குவல் ஆகும் சோ a plus 2 equal to 5 so a is equal to 5 minus 2 2 வந்து கொண்டு வரணும் minus 2 ஆகும் 5 ல 2 போனா 3 வரும் so a ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கனா மதிப்பு என்ன பாத்தீங்கனா 3 அதே மாதிரி இந்த எலிமெண்ட் நீங்க கிளப் பண்ணுவீங்க 4 equal to 2a plus b so இந்த எலிமெண்ட் அந்த எலிமெண்ட்க்கு ஈக்குவல் இப்போ நம்ம ஏற்கனவே a கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அத கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 4 is equal to 2 into 3 plus b so அப்ப நம்ம என்ன கிடைக்கும் 6 plus b னு கிடைக்கும் கரெக்ட்டா so அப்ப b is equal to என்ன வரும்னா 4 minus 6 6 இந்த கொண்டுனா minus 6 ஆ மாறிடும் so b ஓட வேல்யூ minus 2 அவங்க என்ன கேட்டிருக்காங்க தம்பி a, b னு கேட்டிருக்காங்க இல்லையா so a என்னது முதல்ல பாருங்க 3 b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கும் minus 2 this is our answer so ஆப்ஜெக்ட்ல போடினா 3, minus 2 ங்கற ஆன்சரை நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம்